வணக்கம். தமிழறிவியின் இலங்கை செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் மலரவன். இலங்கை போக்குவரத்து சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து சபையின் பிரதி முகாமியாளர் ஏ எச் பண்டுக்க தெரிவித்தார். போக்குவரத்து சபையில் உள்ள 4000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்ட பொது முகாமியாளர் அனைத்து ஊழியர்களையும் கடமைக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பயணிகள் தங்களது பயணங்களை மேற்கொள்ளும் வகையில் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிலையில் ஊழியர்களின் வரவு சற்று குறைவடைந்துள்ளது. இதன் காரணமாகவே அனைத்து ஊழியர்களையும் கடமைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொண்டுள்ளதுடனும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை 27 ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தி இருப்பதாக ரயில்வே திணைக்கள முகாமியாளர் டிலாந்த பெரேரா தெரிவித்தார். அடுத்து வரும் நாட்களில் ரயில் சேவைகள் படிப்படியாக அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை கட்டுநாயக்காவில் அமைந்துள்ள பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை மீண்டும் இயங்க செய்வது தொடர்பான திட்டங்கள் அடங்கிய அறிக்கையொன்று ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நாடு வளமைக்கு திரும்பியுள்ளதன் காரணமாகவே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1 தேதி முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்தை திறப்பது தொடர்பில் கோவிட் 19 ஒழிப்பு செயலணி குழு ஜனாதிபதிக்கு அந்த அறிக்கையை முன்வைத்துள்ளது. வீழ்ச்சி அடைந்துள்ள சுற்றுலாத்துறையை மீள கட்டி அமைத்தலுக்கான நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கோவிட் 19 ஒழிப்பு செயலணி நேற்று முற்பகல் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தலைமையில் ஒன்று கூடிய போதே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 30 தேதி முதல் இன்றைய தினம் வரையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான எவரும் சமூகத்திலிருந்து அடையாளம் காணப்படவில்லை எனவும் அந்த செயலணி ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாரின் எண்ணிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 7 வரை 1278 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் மாலை வரை புதிதாக கொரோனா தொற்றுக்குள்ளான 96 பேர் இனம் காணப்பட்டுள்ளன. இனம் காணப்பட்ட 96 நோயாளர்களில் 86 பேர் குவைத்திலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர் எனவும் 10 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த கடற்படையினர் எனவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இதுவரையில் நாட்டில் இனம் காணப்பட்டுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1278 அதிகரித்துள்ளதுடன் 712 பேர் குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். தற்பொழுது 556 பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான 10 பேர் இலங்கையில் உயிரிழந்திருக்கின்றனர் என்பதும், அத்தோடு நேற்றைய தினம் 26 தேதி திங்கட்கிழமை வரையில் 1347 PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் அணியில் இணைந்துள்ளவர்களில் சிலர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும், எனவே கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் விடயத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கா கட்சியின் சட்டக்குழுவினருக்கு அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் உறுப்பினரிலிருந்து நீக்கி வெற்றிடங்களுக்கு புதிய உறுப்பினர்களை நியமிக்க கட்சியின் மத்திய குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் வெளியேறியவர்களின் பெயர் குறிப்பிட்ட சிலர் தொடர்பில் தற்பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என ரணில் விக்ரமசிங்கா கட்சி குழுவிற்கு அறிவித்துள்ளதாகவும் கட்சியின் உயர்மட்டத்திலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அணியாக செயல்படும் தேசிய மக்கள் கட்சியின் உறுப்பினர்களாக செயல்பட்டு வருபவர்களில் சிலர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ளவும், தேர்தலுக்கு முன்னர் அவர்களின் ஒரு சிலர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையலாம் எனவும், ஏனையவர்கள் சிலர் தேர்தலின் பின்னர் கைகோர்ப்பார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இப்போது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என ரணில் விக்ரமசிங்கா வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் நடவடிக்கைகள் மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியை மறுசீரமைக்க எடுக்க உள்ள தீர்மானங்கள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் அகிலவராஜ் காரியவசமிடம் வினாவிய போதே அவர் இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் எந்தவித முரண்பாடுகளும் ஏற்படவில்லை. எனினும் ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்தும் நோக்கத்தில் ஒரு சில கட்சிகளுக்குள் இருந்து கொண்டு ஆளும் கட்சியுடன் செயல்பட ஆரம்பித்ததன் விளைவாகவே இன்று 2 அணிகளாக செயல்பட வேண்டியுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்காவின் தலைமையில் இடம்பெற்ற கட்சியின் முக்கிய கூட்டங்களில் ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் மத்தியில் பலப்படுத்தும் வேலை திட்டமே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தரப்பிலிருந்து மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பொது தேர்தலில் போட்டியிட சிலர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல தேர்தலின் பின்னர் மீண்டும் எம்முடன் இணைந்து செயல்பட பலர் விருப்பமும் தெரிவித்திருக்கின்றனர். இவ்வாறு இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து யார் எம்முடன் இணைய விருப்பம் தெரிவித்தாலும்
அவர்களை நிராகரிக்காது இணைத்துக் கொள்ள வேண்டும் என தலைவர் ரணில் விக்ரமசிங்கா ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டக்குழு மற்றும் கட்சியின் யாப்பமைப்பு குழுவிற்கு வலியுறுத்தியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ஆறுமுகம் தொண்டமான் தனது 55வது வயதில் காலமானார். தலங்கமம் வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆறுமுகம் தொண்டமான் 29 மே 1964 பிறந்தவராவார். இவர் கடந்த அரசாங்கங்களின் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து வந்தவர். தற்போதைய அரசாங்கத்தில் ஆறுமுகம் தொண்டமான் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சராக உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா தொற்றாளர்கள் மேலும் 39 அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுவரையில் மொத்தமாக 1317 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவு தெரிவித்துள்ளது. இனம் காணப்பட்ட 135 நோயாளர்களில் 127 குவைத்திலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தோர் எனவும் 8 தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த கடற்படையினர் எனவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 712 உயர்வடைந்துள்ளதாகவும் சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள 595 வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 76 கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு கொரோனா தொற்றுக்கு இலக்காக இலங்கையில் இதுவரையில் 10 உயிரிழந்திருக்கின்றனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆறுமுகம் தொண்டமானின் மரணத்தை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கா இரங்கல் செய்தி தெரிவித்துள்ளார். தனது மக்களுக்கு உண்மையாக சேவை செய்த ஒரு தலைவராக ஆறுமுகம் தொண்டமான் இல்லாதது இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களிலும் உணரப்படும் என்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பதிவு ஒன்றின் மூலம் இதனை அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சரின் குடும்பத்தினருக்கு தனது ஆறுதலையும் ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளமை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலை நடத்துவதற்கான திகதி ஒன்று இன்னமும் தீர்மானிக்கப்படாது உள்ள நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் தேர்தல் திகதி குறித்து கவனம் செலுத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானம் எடுத்துள்ளது. சுகாதார பணிப்பாளர் தலைமையிலான சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனை கோவையின் விடயங்களை நடைமுறைப்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் தேர்தலை நடத்துவதாயின் முன்னெடுக்க வேண்டிய சுகாதார நடைமுறைகள் என்ன என்பது குறித்து சுகாதார பணிப்பாளர் ஜனாதிபதியின் செயலாளரிடம் முன்வைத்த ஆலோசனை கோவை பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தப்பட முன்னர் பொதுமக்கள் சகலரும் பின்பற்றக்கூடிய சுகாதார நடவடிக்கைகளை தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வரும் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற காரணிகளை ஆணைக்குழு ஆராய்ந்துள்ளது. எனினும் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்க அனுமதி வழங்குவது, விருப்பு இலக்கம் வழங்குவது என்பது குறித்து தீர்மானம் எடுக்கும் முன்னர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள தேர்தல் விவகாரம் குறித்த வழக்கு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டாக வேண்டும். நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்றினை வழங்க முன்னர் தேர்தல் திகதி குறித்தோ அல்லது தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பது குறித்தோ எந்தவித தீர்மானமும் எடுக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு இடையிலான கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கொரோனா தொற்று நோய் காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் செயற்பாடுகளில் பல தேர்தல் கூட்டங்கள் இடம்பெறுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் ஆணைக்குழு உறுப்பினர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் திடீர் மறைவு குறித்து அறிந்தவுடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உடனடியாக தலங்கமம் வைத்தியசாலைக்கு விரைந்துள்ளார். வைத்தியசாலைக்கு விரைந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆறுமுகம் தொண்டமானின் மறைவு அரசுக்கும் மக்களுக்கும் குறிப்பாக மலையக மக்களுக்கு பேரிழப்பு என தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ஆறுமுகம் தொண்டமான் தலங்கமம் வைத்தியசாலையில் உயிரிழந்த செய்தி கேட்டு இன்று மாலை அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பலர் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். ரவி கருணநாயக்க, மஹிந்தானந்த அழுத்தகம, மனோ கணேசன், பத்ல குணவர்த்தன, மஹிந்த அமரவீர உள்ளிட்ட பலரும் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். பிரேத பரிசோதனையின் பின்னர் அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து பூத உடல் தற்பொழுது ஜெயவர்த்தன மலர்ச்சாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இறுதி கிரிகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீயர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழறிவியின் இலங்கை செய்திகள். தமிழறிவியின் இலங்கை செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
உங்கள் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற செய்திகளை தொகுத்து எமக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பு வண்டி எமது மின்னஞ்சல் முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று எமது செய்திகள் தொடர்பான உங்கள் எண்ண கருத்துக்களையும் எமக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்தும் எமது சேனலோடு இணைந்திருங்கள். இணைந்திருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் என்னும் ஒரு செய்தி தொகுப்பினோடாக சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.